ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஒரு கெட் டுகெதர் வ்ளாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நாங்கள் சொசைட்டிலேருந்து இந்த கேரவன் மெனு சொல்லக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் லஞ்சுக்கு போயிருந்தோம். ஆக்சுவலாக இது ஒரு பார்பிக்யூ நேஷன் ரெஸ்டாரண்ட். ஸோ ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு தான் போனோம். ஸோ சொசைட்டியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸை, எத்தனை அடல்ட்ஸ், எத்தனை கிட்ஸ், அப்புறம் என்ன மெனுன்னு சொல்லி ஏர்லியாக ப்ரீ புக்கிங் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், மூணு பேரோட பர்த்டே இன்னைக்கு இந்த பார்பிக்யூவில் செலிப்ரேட் பண்ண போகிறோம். இந்த பார்பிக்யூவில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருந்தது. இந்த ரெஸ்டாரண்டில் உள்ள சப்ளையர்ஸே நமக்கு டான்ஸ் பண்ணி சூப்பராக என்டர்டெய்னிங் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் மும்பைக்கு வந்து இவ்வளோ வருஷத்தில் நிறைய ரெஸ்டாரண்ட் போயிருக்கிறேன். பட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்தது மாதிரி எங்கேயுமே நான் இது வரைக்கும் டான்ஸ் இந்த மாதிரி பார்த்ததில்ல. இதுதான் என்னுடைய ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சப்ளையர்ஸ்லாம் ஒரு சாங் ரெண்டு சாங்க்கில் நிறைய சாங்ஸுக்கு பர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் பர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாருமே பாய்ஸ் தான், செம்மையாக ஆடினாங்க லேடிஸ் மாதிரியே. எல்லாருமே யூனிஃபார்மாக ப்ராக்டிஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இவங்க ஆடுறதை பார்த்துட்டு நிறைய குட்டீஸும் கீழே இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த சாங் ரொம்பவே ஃபேமஸான ஒரு மராட்டி சாங். ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ், அப்புறம் ஈவெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த சாங் கண்டிப்பாக டிஜேல இருக்கும். அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு மராட்டி சாங். நீங்களும் நிறைய பேர் இந்த சாங் கேட்டிருக்கலாம். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ மூமெண்ட்ஸும் நம்ம ஃபாஸ்ட்டாகவே பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்பிக்யூவில் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு ரெண்டு ஆப்ஷன்ஸும் நமக்கு இருக்கும். ஸோ அதில் ஸ்டார்டர்ஸே நிறைய இருக்கும், அதுலேயே நமக்கு வயிறு ஃபுல்லாயிரும். அது போக சூப், மெயின் கோர்ஸ், அப்புறம் டெசர்ட்ஸ் இருக்கும். எல்லாத்துலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். பட் எல்லாமே அன்லிமிட்டட் பஃபே சிஸ்டம்னால கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ அடிக்கடி சாப்பிட முடியாது, என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இந்த பார்பிக்யூவோட டெரஸ் ஓப்பன் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா டெசர்ட், பாஸ்தா, பீஸா, அப்புறம் சாட்டுக்குன்னு தனித்தனி செக்ஷனாக இருந்தது. இப்போ கேக் கட்டிங் டைம். இவங்க மூணு பேருக்கு தான் நாங்கள் இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த பார்பிக்யூ நேஷனில் எப்படின்னா, நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணும்போதே நமக்கு ஏதாவது அக்கேஷனாக என்னென்னு ஆன்லைனில் கேட்பாங்க. ஸோ நம்ம அதில் மென்ஷன் பண்ணியிருந்தால் அவங்களே கேக் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வெளியிலேருந்து கேக் வாங்கிட்டு போவோம்னா அவங்களே கேக் கொடுப்பாங்களோ அதையே கட் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன, கொஞ்சம் சின்ன கேக்காக தான் இருக்கும். ஆனிவர்சரியாக இருந்தாலும் சரி, பர்த்டேயாக இருந்தாலும் சரி, அந்த மியூசிக்கை போட்டு எல்லோரும் சேர்ந்து நமக்கு விஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி இந்த பார்பிக்யூ நேஷன் வ்ளாக் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் அப்புறம் என் சின்ன பையன் பர்த்டேயை ஆல்ரெடி நாங்கள் வேறு வேறு பார்பிக்யூவில் செலிப்ரேட் பண்ணியிருக்கிறோம். அந்த விலாகை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன், என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கேக் கட்டிங் முடிச்சுட்டு கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் டெசர்ட் செக்ஷனுக்கு போனோம். டெசர்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ், வெரைட்டி ஆஃப் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், அப்புறம் வெரைட்டி ஆஃப் கேக்ஸ், அப்புறம் ஜலேபி வித் ரபடி எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது.
நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போவால ஸ்டார்ட் பண்ணுவோம்ல. வர்ஷு அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் போனோம்ல அந்த கேரவன் மெனுவோட ஒரு மாடல் பீஸ் வச்சுருந்தாங்க. அது ஜஸ்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு மட்டும்தான். இந்த கேரவன் மெனு பக்கத்தில் இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் சரியான கூட்டம். எல்லோரும் கப்புள்ஸ் தனியாக ஃபேமிலிஸ் தனியாக ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துக்கிட்டாங்க. பின்னாடி லைனும் கூட. ஸோ நாங்களும் வெயிட் பண்ணி குரூப் வைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த கெட் டுகெதர் வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Beautiful girl, Priva beauties, all Priva beauties. Beauties.